आनंद सदगुरु साईनाथ महाराज की जय। ओ சாய் ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 40வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்தியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ குலதேவதாயை நமக, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமக, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. அவளுக்கு தீவிரமான ஆவல் உண்டாயிற்று. யார் என்று சொல்லுங்கள் என்றாள். நிஜமான விஷயத்தை சொன்னால் நான் பரிகாசத்திற்கு ஆளாவேன், எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் பொய் சொல்ல முடியாது என்பதால் நேராக நிஜத்தையே சொன்னேன். ஆனால் இந்த ஸ்ரத்தா நிஷ்டைகள் நிஜமானாலும் பொய்யானாலும் அவரவர்கள் மனதின் பாவத்தை பொறுத்தவை. அவளுக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டி நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அவள் மனது அதை ஏற்கவில்லை. மேலும் பாபா ஷீரடியிலிருந்து இவ்வளவு தூரம் எதற்காக வருகிறார்? நம் ஹோலி பண்டிகை போஜனத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது? ஷீரடியின் அறுசுவை போஜனத்தை விட்டு நம் சாதாரண போஜனத்தை ஸ்வீகரிப்பாரா என்று சொன்னாள். நான் அதற்கு இப்படி மறுமொழி சொன்னேன். ஒரு பாவ், அதாவது கால் கிலோ அன்னம் அதிகம் செய்ய உனக்கு என்ன கஷ்டமா? ஒரு பாவ் உனக்கு அதிகமாக தோன்றுகிறதா? சாயி பிரத்யக்ஷமாக அதிதி போல் வருவார் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. ஆனால் யாரோ கண்டிப்பாக வருவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ உன் மனதில் என்ன பாவிக்கிறாயோ நான் அவரை சாயி சமானமாக கௌரவிப்பேன். அதனால் என்ன? நான் அவரை பிரத்யக்ஷ சாயி என்றுதான் பாவிப்பேன். என் கனவு நனவாகும். இப்படி சம்பாஷணை நடந்த பிறகு மத்தியான சமயம் விதிப்படி ஹோலி பூஜை முடிந்த பிறகு போஜனத்திற்கு இலை போட்டார்கள். புத்திர பௌத்திரர்கள், மகள், மாப்பிள்ளை, பந்து மித்திரர்கள் முதலியவர்கள் வந்தியில் அமர்ந்து கொண்டனர். மிருதுவான கோதுமை மாவினால் சித்திர விசித்திரமான ரங்கோலி வரைந்தார்கள். ஒரு முக்கிய பந்தியின் மத்திய பாகத்தில் சாயிக்கு ஒரு பீட்டம் வைத்து ஒரு தட்டில் எல்லோருக்கும் போல பரிமாறினார்கள். சுற்றிலும் பல வர்ணங்களில் ரங்கோலி வரைந்தார்கள். எல்லோருடைய அருகிலும் செம்பு, பஞ்சபாத்திரம், உத்தரிணி வைத்தார்கள். அப்பளம், சேமியா, கோசுமரி, ஊறுகாய், மோர்குழம்பு, விதவிதமான காய்கள், பாயசம் மற்றும் பலவித பதார்த்தங்கள் தயாராக இருந்தன. 12 மணியளவில் மடி வஸ்திரங்கள் உடுத்து போஜனத்திற்கு ஒவ்வொருவராக வந்து பீடத்தின் மேல் அமர்ந்தார்கள். இதுவரையிலும் வேறு யாரும் வரவில்லை. எல்லா இலைகள் மீதும் நிறைய அன்னம், போளி, பருப்பு இவைகள் பரிமாறி இருந்தார்கள். நடுவில் ஒரு இலை அருகில் காலியிடம் விட்டிருந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. யாராவது அதிதி வந்து வருவாரோ என்று எதிர்நோக்கி இருக்கும் என் மனதில் சந்தேகம் எழுந்தது. எவ்வளவு நேரம் சாப்பிடாமல் எதிர்பார்ப்பது? நான் கதவு தாழ்பால் போட போன அக்கணம் அன்னசுத்திக்கு நெய் வார்த்தார்கள். வைஷ்வானரான அக்னி தேவனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கும் சமயம் வந்தது. இப்பொழுது பிராணஹூதி கொடுப்பதா என்று நினைத்தேன். இதனிடையில் படி அருகில் காலடி சப்தம். ராவ் சாஹெப் எங்கே என்று குரல் கேட்டவுடன் அமர்ந்திருந்த எல்லோரும் அப்படியே சும்மா இருந்து விட்டார்கள். யாரோ வந்திருக்கிறார்கள் என்று தோன்றி மெல்ல வாயில் தாழ்பால் நீக்கும் சமயம் 2 மனிதர்கள் காணப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் அலி முகமது, இரண்டாம் அவர் மௌலானா முகமதின் சிஷ்யர் இஸ்மா முஜாவர் என்ற பெயருடையவர். இருவரும் ஆனந்தத்துடன் இருந்தார்கள். பரிமாறி முடித்து எல்லோரும் போஜனத்திற்கு சித்தமாக அமர்ந்து இருப்பதை கண்டு அலி என்னிடம் சொன்னார், "ஷமியுங்கள், உங்களுக்கு சிரமம் கொடுக்கிறேன்.
நீங்கள் போஜனத்திலிருந்து எழுந்து எனக்காக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக பந்தியில் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். இதோ உங்கள் பொருள், எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சமயம் கிடைத்தால் மீண்டும் சந்திப்பேன். நடந்து போன ஆச்சரியகரமான விஷய ஜோடனைகளை முழுவதும் சொல்வேன். இந்த விஷயம் அவ்வளவு அற்புதமானது. அப்படியே தன் அக்குள்ளில் வைத்திருந்த ஒரு சின்ன பார்சலை எடுத்து மேஜை மீது வைத்து விரிக்கலானார். சுற்றியிருக்கும் தினசரி பேப்பரை திறந்தால் அக்கணமே சாயியின் ஒரு உருவப்படம் காணப்பட்டது. என் இந்த விண்ணப்பத்தை ஸ்வீகரித்து இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். சாயியின் அந்த படத்தை பார்த்து என் சரீரம் மயிர்குச்சல் எடுத்தது. உணர்ச்சி வசப்பட்ட இதயத்துடன் அவரது சரணங்களின் மீது சிரசை வைத்தேன். பெரிய சமத்காரம் நடந்தது என்று தோன்றியது. சாயி இந்த விசித்திர லீலையை காண்பித்து என்னை பவித்திரனாக்கினார் என்று தோன்றியது. இந்த படத்தை எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வந்தார் என்றறிய ஆவல் தோன்றியது. ஒரு கடையில் வாங்கி வந்தேன் என்று அவர் சொன்னார். பிறகு அந்த இருவரும் ஒரு கணமாவது நிற்காமல், நாங்கள் இப்பொழுதே கிளம்புகிறோம், நீங்கள் ஹாயாக சாந்தமாக போஜனம் செய்யுங்கள். இப்பொழுது இதற்கு காரணத்தை சொல்ல ஆரம்பித்தால் அனாவசியமாக உங்கள் எல்லோருடைய போஜனமும் தாமதமாகும். சாவகாசமாக எப்பொழுதாவது சொல்லுவேன் என்று கூறினார். எனக்கு அது உச்சித்தமாக தோன்றியது. சரியான சமயத்திற்கு சாயியின் படம் வந்தது என்ற சந்தோஷத்தினால் நான் ஆச்சரியத்தில் மூழ்கினேன். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இப்பொழுது நீங்கள் போய் வாருங்கள், இந்த படம் இங்கேயே இன்றே வருவதற்கான காரணத்தை அப்புறம் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னேன். அவர்கள் புறப்பட்டு போன பிறகு சாயிக்காக பிரத்யேகமாக நடுவில் வைத்திருந்த பீட்டத்தின் மீது படத்தை வைத்தேன். எல்லோர் மனதிலும் சந்தோஷம் உண்டானது. சாயியின் லீலை அற்புதமானது. இவ்விதமாக பட உருவில் வந்து ஸ்வப்னத்தில் சொன்ன அவர் வச்சனத்தை நிஜமாக்கினார். யாராவது அதிதி வந்தால் அவரை பந்தியில் உட்கார வைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆனால் இங்கு நடந்தது ஆச்சரியம். சித்திரத்தில் உள்ள சுந்தர மூர்த்தியை பார்த்து எல்லோருக்கும் ஆனந்தம். எதிர்பாராமலேயே இது எப்படி நடந்தது என்று எல்லோருக்கும் ஆச்சரியம். அப்படி சித்திரத்தை பீடத்தின் மேல் வைத்து பிரேமையுடன் அர்க்ய பாத்தியாதி பூஜைகள் செய்து பக்தியுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து அதன் பிறகு எல்லோரும் போஜனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஹோலி பண்டிகை தினத்திலும் விதிமுறைப்படி இந்த படம் அஷ்டோபச்சார பூஜையை ஸ்வீகரித்தது. பூஜை நடக்கும் இடத்தில் மற்ற கடவுள்களுடன் இந்த படமும் பூஜை செய்யப்பட்டது. இப்படி சாயி தம் அபூர்வ சரிதையை ஒவ்வொரு அடியிலும் பக்தர்களுக்கு காண்பித்து வந்தார். பிறகு அந்த இரண்டு மனிதர்கள் இன்றோ நாளையோ வருவார்கள் என்று நினைத்து 9 வருடங்கள் கழிந்தன. ஆனால் அவர்கள் எனக்கு தென்படவில்லை. கடைசியில் கர்ம தர்ம சம்யோகத்தினால் இவ்வருஷத்தில், அதாவது 1926, ஒரு தினம் வழக்கம் போல் நான் தெருவில் போகும்பொழுது அங்கே முகம்மது காணப்பட்டார். கண்டவுடன் உற்சாகமாயிற்று. சித்திரத்தை குறித்து கேட்க வேண்டும் என்ற ஆவல் தோன்றிற்று. ஏன் இவ்வளவு வருஷங்கள் மௌனமாக இருந்து விட்டீர்கள்? முன்போலவே இன்றும் எதிர்பாராமல் சந்திக்கிறோம். இப்பொழுது சமயம் வந்தது. இவ்விஷயத்தை முழுமையாக சொல்லுங்கள். நீங்களும் சாயிபாபாவின் பக்தர் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அகஸ்மாத்தாக அத்தினமே ஏன் வரவேண்டும் என்று தோன்றியது என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்ன கதையை சாந்தமாக சொல்வேன். கேளுங்கள், ஆச்சரியம் நிறைந்த சாயியின் அற்புத லீலையை கேளுங்கள். இந்த லீலைக்கு என்ன அர்த்தம்? இதில் உள்ள பாபாவின் செய்கைக்கு பிரயோஜனம் என்ன? இதில் உள்ள பக்தி லட்சியம் என்ன? சாயியே எல்லாம் செய்ய வல்லவர், நாம் எதிரொலிகள் மட்டுமே. இந்த லீலைகளை செவியால் கேட்டால், வாயினால் பாடினால் அவை ஸ்ரேயஸை கொடுக்கும். இப்பொழுது மேலே வரும் பாகத்தை அடுத்த அத்தியாயத்தில் கேட்க செய்வேன். சாயியின் அமோக சரித்திரத்தை கேட்டு ஸ்ரோதாக்கள் ஆனந்தப்படுவார்கள். யாரையும் துவேஷிக்காத சாயி ஆனந்தமே உருவெடுத்தவர்.
நூதன சைத்தன்ய வடிவை சதா ஆராதித்து வரும் மனது வாசனைகள் இல்லாமல் ஆத்மானந்தத்தை பிரசாந்தியை பெறும். சாதக பக்ஷி தன் ஸ்வார்த்தத்திற்காக மழையை வேண்டுகிறது, ஆனால் மேகம் சகல சிருஷ்டிக்காக மழை பொழிகிறது. பாலா சாஹிப் தேவ் பாபாவை அழைத்தார். பாபா பக்தர்களையும் கூட்டிச் சென்றார். ஸ்ரோதாக்களும் பக்தர்கள் மத்தியில் அமர்ந்து பிரேமையுடன் உத்யாபன கதை கேட்டு சாயி சமாகம சுகத்துடன் ஆனந்தத்துடன் அனுபவித்து திருப்தியுடன் ஏப்பம் விடுவார்கள். மேலும் பாபா அழைக்காமல் வந்து சித்திர வடிவில் எப்படி பிரகடமானார்? தம் தாசர்களை ஒவ்வொரு அடியிலும் போதனை செய்து அவர்களை எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்கச் செய்தார் என்பதை கேளுங்கள். ஹேமாத் சாயியை சரணடைந்து அவர் சொன்ன கதையை விவரிப்பான். நீங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு சரணாகதராகி விடுங்கள். கரை சேர்ப்பதே அவரது லட்சியம். ஹேமாத் அவர் சரணங்களை ஆலிங்கனம் செய்து கொள்கிறான். அவற்றை விடுவது என்பதை அறியான். ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் உத்யாபன கதையை சொல்லுதல் என்ற 40வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயி நாதார்ப்பணமஸ்து. சுபம் உண்டாகட்டும். சாயி பக்தர்களே, 40வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. 41வது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓ சாய்ராம். Bye.